வணக்கம். தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். நிறைய நண்பர்கள் என்கிட்ட பேசுகிறப்ப, நாங்கள் இந்த திசையில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரியான வீடுகள் சௌகரியமாக இருக்குமா, வாஸ்து நூல் படி தான் எங்களுக்கு ஒரு பொறியாளர் இந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. சில பேர் இந்த வீட்டிலேருந்து நாங்கள் குடிமாறி போய்க்கவா அப்படின்னு கேட்குறவங்களும் உண்டு. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணுங்க. மனைன்னு சொல்லக்கூடிய விஷயம், மனையடி நூல்னு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க. அதில் இவங்க தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவுபட எழுதியிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்ட நம்ம தான் தவறாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இல்லை பயன்படுத்த தெரியாமல் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். முதல்ல திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி கணக்கிடுறது, எப்படி கவனித்து புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய மனை, தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மனை, மேற்கு திசையில் இருக்கக்கூடிய மனை, வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மனை, இப்படி நான்கு திசையிலும் இருக்கக்கூடிய மனைகளை பற்றியும், இந்த மனைகள் எந்த மாதிரியான ராசிகளை செயல்படுத்துன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த திசைகளில் இருக்கக்கூடிய மனைகளில் எந்த மாதிரியான நிறங்களை பயன்படுத்தலாம், எந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த திசையில் இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீட்டில் வாழும் நபர்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தணும், அதுலேருந்து இவங்களுக்கு நல்பெயர் உண்டாகணும், மேன்மை உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு தகவல்களை பற்றி இந்த காணொலியில் நம்ம நிறைவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது பொதுவான சில அடிப்படை விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ தான் இந்த மனையடி நூலை பற்றியான தகவல்கள் நமக்கு புரிய வரும். இதை பற்றி நிறைய நூல்கள் முகநூலில் எழுதிட்டாங்க, நாளிதழ்களில் எழுதிட்டாங்க. அதனால் இதை பற்றி பேசணும், நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். அடிப்படையான சில விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல திசையை கணக்கிடுவது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேர்களுக்கு அது நிறையா தெரியல, திசையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. நிறையா நபர்கள் நான் பேசுகிறப்ப வடக்கு திசையில் நில்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியலை, அதனால தான் இவங்க மனை சாஸ்திரத்தை குழப்பிக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோமோ, காலையில் சூரியன் உதயமாகுதுல, சூரியனை பார்த்த மாதிரி நில்லுங்க. முதல்ல சூரியனை தரிசனம் பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம்ல, சூரியனை தரிசனம் பண்ணுற மாதிரி நில்லுங்க. நின்றுட்டு உங்களுடைய வலது கையை நீட்டினீங்கன்னா அது தெற்கு திசை, இடது கையை நீட்டினீங்கன்னா அது வடக்கு திசை. அப்போ சூரியன் உதயமாகிறத நீங்கள் பார்க்குறீங்க, அதை பார்க்குறப்ப அது கிழக்கு திசை. உங்களுடைய முதுகு பக்கம் சூரியன் அஸ்தங்கம் ஆகும், அதனால் அது மேற்கு திசை. இவ்வளோதாங்க, எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. உதயமாகிற திசை வந்து கிழக்கு, அது மறைகிற திசை வந்து மேற்கு. நீங்கள் சூரிய திசையை பார்த்து நிற்கிறப்ப வலது பக்கம் தெற்கு திசை, இடது பக்கம் வடக்கு திசை, அவ்வளோதான். இதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போது திசையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது திசை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கிழக்கு திசையில் இருந்து வலது பக்கம் வர்றப்ப தெற்கு திசைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கிழக்கும் தெற்கும் சேர்ற இடத்துல அக்னின்னு சொல்லக்கூடிய ஒரு திக்கு உண்டாகுது, அதனால் இந்த இடத்த வந்து தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த தெற்கும் மேற்கும் அது சேர்ற இடத்துல கன்னி திக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தென்மேற்கு மூளைன்னு அந்த இடத்துக்கு பேர். அப்புறம் மேற்கு திசைக்கு வந்துடுவீங்க. அப்புறம் மேற்கில் இருந்து வடக்கும் மேற்கும் சேர்ற இந்த மூளை, இதை வந்து வாயு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு திக்குன்னு அதுக்கு ஒரு பெயர். அடுத்தது வடக்கு அப்படிங்கிறது மையமான திசை. அப்புறம் வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய இடத்துல வடகிழக்குன்னு சொல்லுவாங்க, ஈசானிய திக்கு அப்படின்னு அதுக்கு பெயர். இப்படி திசை நான்காகவும் திக்கு நான்காகவும் செயல்படும் இந்த பூமியில் அப்படின்னு மனையடி நூல்கள் சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் திசையை நல்லா தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. சூரியனை பார்த்து நிற்கிறப்ப வலது கை நீட்டினா தெற்கு திசை, இடது கை நீட்டினா வடக்கு திசை, உங்களுடைய முதுகின் பாகம் வந்து மேற்கு திசை. இப்போ மனையை நீங்கள் எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறப்ப, எந்த மனையை நீங்கள் வாங்கினாலும் சரி, எந்த மனைக்குள்ளே நீங்கள் குடி போனாலும் சரி, நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வெளியில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் நிற்கிறீங்கல்ல, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்கல்ல, போகிறப்ப அந்த மனை தான், அதாவது வீட்டில் நீங்கள் வாழ்ந்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்கல்ல, அந்த மனை தான் அந்த திசை. இப்போ தெற்கு திசை மனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு ரெண்டு கண்கள் இருக்கிற மாதிரி கற்பனை செய்துக்கங்க. அந்த கண்கள் வந்து எதை பார்க்குது, தெற்கு திசையை பார்க்கும். ஆனால் மனை எதில் இருக்குதுன்னா வடக்கு திசையில் இருக்கும்.
அப்போ நீங்கள் படுத்து தூங்க எழுந்திருக்கிறதெல்லாம் வடக்கு திசைன்னு சொல்லக்கூடிய மனையில் படுத்திருப்பீங்க, பார்க்குறது வந்து தென் திசையை பார்க்குறீங்க. அப்போது இந்த வீட்டோட அமைப்பு தெற்கு மனையை பார்த்த வீடு. இதை முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என் நண்பர்கள்ட்ட பேசுகிறப்ப அவங்க இதையே குழப்பிக்கிறாங்க, தென் திசை பார்த்த வீடு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ மனையானது தெற்கு மனை. அப்போ நீங்கள் எந்த மனையில் இருக்கீங்களோ அந்த மனை எதை பார்க்குதோ அதான் திசை. நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றப்ப அது எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் மனையோட திசை. தெற்கு வாசலில் நின்று தெற்கை பார்க்குறப்ப தென்மனை, கிழக்கு மனையில் குடியிருந்து கிழக்கு மனையிலேருந்து மேற்கை பார்த்துட்டு வெளியில் வர்றீங்க அப்படின்னு சொல்கிறப்ப மேற்கு மனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை குழப்பிக்காதீங்க. நீங்கள் தூக்கி எந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்குறப்ப எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மனை, அதுதான் உங்களுடைய வாசல். இப்போ தென்மனைனா இது, கிழக்கு மனைனா அது. முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடிப்படையாக நிறையா விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போது மேற்கு திசையை பற்றியும் இந்த மேற்கு திசைக்குண்டான அம்சம் இது எந்த மாதிரியான தன்மையில் வெளிப்படுத்துது, வெளிப்பாடுகள் செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நான் முற்பதிவிலே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வந்து கதவை திறந்தவுடனே மேற்கு திசையை பார்க்குறீங்க, அதாவது சூரியன் அஸ்தங்கமாகிற திசையை பார்க்குறீங்க. அப்போ உங்களுடைய வீடானது கிழக்கு பக்கத்தில் இருக்குது, நீங்கள் மேற்கை பார்க்குறீங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுடைய உங்களுடைய திசையானது மேற்கு திசை அப்படிங்கிறத அந்த நூல்கள் நமக்கு சொல்லுது. இப்போ மேற்கு திசையை தேர்வு செய்து அதில் வாழ்கிறவங்க, அதில் வீடு கட்டியிருக்கவங்க, அங்கே ஒரு மனை வாங்கியிருக்கிறவங்க, அவங்களோட அமைப்புக்கு மனையடி நூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மேற்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல வருணன் தன்னுடைய ஆட்சியை துவங்குகிறார், சனி தன்னுடைய முழு பலத்தையும் அங்கே வெளிப்படுத்துது, மகரம் கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதர்கள் வந்து அங்கே அவங்களுடைய செயல்பாடுகளை துவங்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. மகர ராசியில் பிறந்தவங்க, கும்பராசியில் பிறந்தவங்க மேற்கு திசையை பார்த்த வீட்டில் தான் குடியிருக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. மேற்கு திசையை பார்த்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு மகர ராசியும் கும்பராசிநாதர்களும் அருமையாக அவங்களுடைய சிவபலன்களை தருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருணன் தன்னுடைய முழு ஆட்சியையும் இந்த மேற்கு திசையில் பார்த்து அவங்களுக்கு தான் தருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதாவது இந்த திசைகளில் இந்த வருணன் வேலை செய்கிறார். அப்போ இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிங்களேன், இந்த மேற்கு திசையை பார்த்த மாதிரியான கோவில்கள் சில உண்டு. அந்த கோவில்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பு அம்சங்கள் உண்டு. திருக்கடையூர், திருச்சியில் இருக்கக்கூடிய திருவனை காவல், அந்த கோவிலெலாம் நீங்கள் கவனித்து பாருங்கள், மேற்கு திசையில் தான் இருக்கணும். திருவையாறில் கண்டியூருன்ற கோவிலும் அதே மாதிரி மேற்க பார்த்துருக்கோம், சூரிய அஸ்தங்கமாகிற திசையை தான் அது பார்க்கும். இந்த மாதிரியான கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அம்சங்கள் கொடுத்துருப்பாங்க, அதாவது பரிகார ஸ்தலமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆணுடைய ஆயிலையே அவங்க நிப்பாட்டி திருப்பி, அதாவது ஆண் பெண் ஆயிலே உயிர்களோட ஆயிலையே நிப்பாட்டி திருப்பி அவங்களுக்கு புதுப்பித்து தரக்கூடிய சக்தி திருக்கடையூருக்கு உண்டு. ருத்ரபூமின்னு அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. இப்போ இது மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த மேற்கு திசையை பார்த்த கோவில்களுக்கு உண்டு. அதே மாதிரி தான் மேற்கு திசையை பார்த்த மனைகளுக்கும் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மனையில் வாழ்கிறவங்க லக்ஷ்மி தேவியோட ஆசிகளை பரிபூர்ணமாக பெற்றிருப்பாங்க. என்ன சொல்லப்போனால் இவங்களுக்கு சக்தி கடாட்சம் நிறைவாக கிடச்சிருக்கும். அதனால் இந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்களுக்கு வந்து தாலி பாக்கியத்தை வைத்து எல்லா விதமான அபரிவிதமான பலன்களையும் பெற முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மனை வந்து சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அந்த மனையை உசுப்பி விடுற மாதிரி, அந்த மனையை வந்து உயிர்ப்பித்து அதை நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களை தர்ற மாதிரி அமைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு சில வழிபாட்டு முறைகளை கொடுத்துருக்குறாங்க. அஷ்டலக்ஷ்மி எந்திரம் பிரதிஷ்டை பண்ணுறது, கணபதியை மூலவராக நினச்சி கும்பிடுறது, அதாவது இந்த வீட்டில் பிரதானமாக கணபதியை வச்சு வழிபாடுகள் செய்கிறது, சுதர்சன ஹோமம் பண்ணுறது, ஹனுமார வழிபாடுகள் செய்கிறது, இதெல்லாம் இந்த மேற்கு மனைக்கு பலத்தை கொடுத்துருமா. இவங்க பச்சை நிற வடிவத்தை அந்த வீட்டில் பயன்படுத்தணும், இல்லைன்னா மலர்கள் செடிகள் இதை நிறையா வளர்க்கணும். எங்கேயாவது ஒரு கருப்பை அடையாளமாக வைக்கணும். இப்போ வாசலுக்கு வைக்கலாம், கருப்பு வர்ணத்தை பெயிண்ட் அடித்து விட்டுடலாம் வாசலுக்கு கேட்டில். சில குடும்பங்களுக்கு கருப்பு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கருப்போடு ஏதாவது கொஞ்சம் கலந்த மாதிரி வரணும், ஒரு லேசாக ஒரு புள்ளி அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அமைப்பு வச்சு அந்த ஒரு பிரதானமாக அமைப்பிக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த மனையில் கருப்பு இருக்குது, அதாவது கருப்பு வர்ணம் இருக்குது, அப்படி தொடர்புடையது மாதிரி இவங்க செய்திடணும். மாடிக்கு போகிற ஏணிலேயோ
ஏதாவது ஒரு இடத்துல கருப்பு வர்ணத்தை லேசாக கொஞ்சோண்டு அடித்து விட்டுறணும். அடித்து விட்டால் அந்த மனையிலேருந்து அந்த பலன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் அந்த மேற்கு மனையானது சில விஷயங்களை அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தரும். இவங்க சித்திரை, வைகாசி, பங்குனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை தேர்வு செய்து அந்த காலத்தில் தான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு காது குத்துறது, ஒரு கல்யாணம், ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு சீமந்தம், வளகாப்பு, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான மாதங்களை சித்திரை, வைகாசி, பங்குனின்ற காலத்தை தேர்வு செய்து செய்கிறப்ப அந்த மனை சந்தோஷப்படும். அந்த மனையிலிருந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வெளிப்பட்டு அந்த குடும்பத்தார்களுக்கெல்லாம் கொடுக்கும். இவங்க வீட்டிலங்க புராதான சின்னம்னு சொல்கிறோம், இல்லைனா முன்னோர்கள் பயன்படுத்தியது 120 வருஷமாக அந்த கடிகாரம் இருந்துச்சு, எங்கள் பாட்டி கொடுத்தாங்க, இந்த புடவை வச்சுருக்கோம், ஞாபகார்த்தமாக இந்த விளக்கு வச்சுருக்கோம், இந்த படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான பொருட்களை சேமித்து வைக்கிறப்ப அந்த மனை வந்து அவ்வளோ சந்தோஷப்படுமா, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு விஷயத்தை அது உதவி செய்து திருப்பி கொடுக்குமா, கடன் வராமல் நல்லா வாழ்கிறதுக்கு உண்டான உதவிகளை அந்த மனை கொடுக்குமா. இதெல்லாம் மிக சூட்சமமான விஷயங்கள் ஜோதிட நூல்களில் சொன்னது, சில மனையடி நூல்களில் சொன்னது, அதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி இந்த மேற்கு திசையில் உள்ளவங்க பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலும் வடக்கு திசை, தெற்கு திசை, கிழக்கு திசை சம்பந்தப்பட்ட காணொளியும் வெளியிட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நன்றி. சிவாய நமஸ்கார்.